அந்த பத்தாம் பாவகம்னு சொல்றோம்ல, இதில் ஒரு சூட்சுமத்தை நான் சொன்னேன். அதாவது தொழில்காரகர்கள் யார், தொழில்காரகன் யார், சூரியன் சனி, கரெக்டு தான், என்ன படிச்சிருக்கிறவங்களுக்கு புரியும். சூரியன் சனி ரெண்டு பேரும் தொழில்காரகர்கள் இல்லையா, ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, ஆ எப்படி தெரியும் உங்களுக்கு அது, வெரி குட். ஹானஸ்டா சொல்லிருந்தோம் இல்ல, எனக்கு உங்களை தாண்டி எனக்கு முன்னாடியே தெரியும் சொல்லிடுங்க. எல்லாத்துக்கும் காரக கிரகங்கள் சொல்றாங்க. அப்ப தொழிலுக்கு மட்டும் இரண்டு கிரகங்கள் சொல்லப்படுகின்றன, சூரியனும் சனியும் தொழில் காரகர்கள். நானும் பல புக்ஸ்ல படிச்சு பார்த்தேன், மூல நூல்கள்ல தொழில் காரகர்கள் சனி சூரியன் இதுதான் இருக்கு. இப்ப இது இங்கே பத்தாம் இடமாக அமைகின்ற சூழல்ல, இங்கே சூரியன் திக்பலமாக இருப்பார், இங்கே சூரியன் கெட்டு போனார். சூரியன் சனி சேர்ந்தாலே ஒளியோடு இருள் சேரும்போது அந்த இடத்துல ஒளி தான் கெடும், இருள் கிடாது. இருள் தான் ஏற்கனவே கெட்டுத்தானே போயிருக்கு. சூரியன் சனி சேரும்போது அங்கே சூரியன் கெடுவார். சரி, இங்கே சூரியன் சனி சேர்ந்துட்டார், இங்கே அந்த கெடுதலை சமாளிக்கும் திறனோடு இருக்கிறார். இங்கே நீங்க அந்த டிகிரிக்குள்ளே வந்துடணும். எத்தனை டிகிரியில் இருக்கிறார், சூரியனும் சனியும் சேர்ந்தால் என்ன முக்கியமானது என்ன? சூதாட்டம், மல்டி லெவல் மார்க்கெட்டிங், மல்டி மணியை பெருக்குதல். இல்லை இந்த செயின் லிங்க் எல்லாம் வருது இல்லை, என்ன பண்ணுறான், 20 ரூபா மட்டும், 2000 ரூபா மட்டும் கட்டுங்க, ரெண்டு பேரை சேர்த்து விடுங்க, அவங்க ரெண்டு பேரை சேர்த்து விடணும். இதெல்லாமே 12 பாவகத்தில் வர்றது தான். அதாவது சாதுரியமான வழிகளில் தனம், மறைமுகமான தன லாபம், அதை விட முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டு. ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு ஹானஸ்ட் தானே, ஷேர் மார்க்கெட்டில் சம்பாரிச்சேன்னு சொல்கிறோம், விட்டவங்கள யாரும் நம்ம கண்டுக்கிறது இல்லை. ஷேர் மார்க்கெட்டுன்றது ஒரு அரசாங்கமே நடத்துகிற சூதாட்டம்னு சொல்லலாமா, அதுவும் வந்து அதில் கிடைக்கிற அங்கீகாரம் நமக்கு இதாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் சம்பாரித்தேன், அதுவும் ஒரு வகையில் லாட்ரி டிக்கெட் தானே. இந்த லாட்டரி டிக்கெட் சூதாட்டம் அனைத்து விதமான விஷயங்களையும் 12 அதிபதியே குறிக்கிறார். ஒரு சனி 4 இடத்துல ராகுவோட இருந்தா எப்படி நன்மை தருவார், தரமாட்டார். ஃபைனலுக்கா சுபத்துவ சூட்சுமங்களுக்கு வந்துடணும். 4 இடத்தில் இருப்பது சனி இருப்பது நல்லது, 5 இடத்தில் ராகு சனியோடு இருக்கிறாரா, கெட்டது, சுத்தமாக கெட்டது, புள்ளை இல்லை, புள்ளையா இல்லை, புள்ளை இல்லை, புள்ளையா இல்லை. பாயிண்ட் வந்துருச்சா, இப்படியே போய்கிட்டே இருக்கலாம். இப்போ 5-9 பாபகிரகம் இருக்கக்கூடாது, சனி 5 இருக்கிறாரு, புள்ளை இல்லைன்னா புத்திர தோஷம்னு சொல்லப்படுகிறது, பெண் குழந்தையை சொல்லலை, ஆண் குழந்தையை சொல்லுது. கலாச்சாரத்தின்படி ஆண் தான் வாரிசாக கருதப்படுகிறான். அப்போ அவருக்கு ஆண் வாரிசுக்கு இல்லை, ஆண் வாரிசுக்கு தடை, ஆண் வாரிசு